தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவிட்டும். ஹலோ எவ்ரி ஒன், நான் ஹரிகிருஷ்ணா அண்ட் வெல்கம் டு துளர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தகரை அப்படிங்கிற ஒரு மூலிகை செடியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தகரை வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக மருத்துவத்தில் வந்து பயன்பட்டு வந்தது. இப்போவும் வந்து நிறைய நோய்களை போக்குறதுக்கு இதை பயன்படுத்திட்டு வர்றாங்க. அப்படி என்ன இதில் மருத்துவ குணங்கள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின சில தகவல்கள், இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட துளிர் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் சிம்பிளில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் இந்த மாதிரி வரக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க நம்ம இந்த தகரையை பற்றி வீடியோக்குள்ளே விரிவாக பார்க்கலாம். தகரை மூலிகையோட தாவரவியல் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னா டோரா அப்படிங்கிறது தான். இது வந்து ஃபபேசியே அப்படிங்கிற தாவர குடும்பத்தை வந்து சேர்ந்தது. இது கேசல்பினியோயிடியே அப்படிங்கிற துணை குடும்பத்தை சார்ந்தது. இந்த தாவரம் எங்கே அதிகளவில் காணப்படுது அப்படின்னா இலங்கை நாட்டில் தான் அதிகளவில் காணப்படுது. இதோட சரியான பூர்வீகம் வந்து இதுவரைக்கும் தெரியல. ஆனாலும் வந்து இது தென்கிழக்கு ஆசிய நாடுகளை தான் தாயகமாக கொண்டிருக்கும் அப்படின்ட்டு வந்து அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. இந்த தாவரத்தோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள மொழியிலிருந்து வந்ததாக நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. தகரை செடி பொதுவாகவே காலி இடங்களில் வேஸ்ட்டாக சும்மா இருக்கக்கூடிய நிலங்களில் வந்து வளரும். மழை காலங்கள்லேயும் மழைக்காலத்துக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள்லேயும் இது ரொம்பவே செழிப்பாக வளரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் வந்து காணப்படுது. இந்த தகரை செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படர்தாமரை பிரச்சனைக்கும் நல்ல பலனை வந்து தரக்கூடியது. இதுக்காக இந்த தகரை இலையை வந்து பறிச்சுக்கோங்க, சிறிது எலுமிச்சஞ்சாறு வந்து விட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு எங்கே அந்த படர் தாமரை வந்து இருக்கோ அங்கே வந்து அதை இடத்துல பூசி ஒரு மணி நேரம் வந்து கழித்து நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சில நாட்கள்லேயே வந்து அந்த பிரச்சனை தீரும். தொடர்ந்து இதை வந்து ஃபாலோ பண்ணால் மட்டுமே முழு பலன் வந்து கிடைக்கும். இது தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சில சமயங்களில் எரிச்சல் வந்து உண்டாகும். ஆனாலுமே நமக்கு விரைவில் இந்த படர் தாமரை வந்து விலகி நம்ம குணமாயிருவோம். நம்ம அதிகளவில் மண், அழுக்கு, புழுதி இதில் எல்லாத்தையும் விளையாண்டோம்னா உடல் சூடு பிரச்சனை இருந்துச்சுன்னா முதல்ல வந்து கொப்பளங்கள் வரும். அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து படிப்படியாக அது அரிப்புடன் கூடிய சிறங்காக வந்து மாறிவிடும். இதை வந்து போக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தகரை இலையை வந்து நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. முதல்ல இந்த கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணியை வந்து எடுத்துட்டு அந்த சிறங்கு இருக்கக்கூடிய இடங்களில் இல்லைனா சொறி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நீங்கள் அதை பயன்படுத்தி கழுவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தகரை செடியோட இலையை வந்து மஞ்சள் கூட சேர்த்து நல்லா அரைச்சி அந்த சிறங்கு இருக்கக்கூடிய இடத்துல வந்து பற்று போடுங்க. இந்த மாதிரி பற்று போடுறப்போ நமக்கு வந்து எளிதில் அந்த சிறங்கு வந்து குணமாகும். சொறி பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கும் இது வந்து மிகச்சிறந்த பலனை வந்து தரும். இந்த மாதிரி நம்ம உடலில் வந்து கட்டிகள், வாயு பிடிப்பு அதாவது கேஸ் டபுள்னு சொல்லுவாங்க இல்லையா அது, அதுக்கப்புறம் நரம்பு பிடிப்பு, வீக்கம் இதெல்லாமே வந்து தென்பட்டால் அதை வந்து போக்குறக்கு இந்த தகரை இலையை வந்து நீர் விட்டு நல்லா மையாக வந்து அரைச்சிக்கோங்க. அதை வந்து ஒரு வானலியில் போட்டு களி போல் நல்லா கிளறி வந்து இளம் சூட்டில் அந்த இடங்களில் வந்து பற்று போட்டோம்னா எளிதில் வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும். அதே மாதிரி இந்த செடியோட விதையை வந்து நன்றாக புளித்த மோரில் வந்து போட்டு அரைச்சி நம்ம வந்து படை இருக்கக்கூடிய இடங்களில், சிறங்கு இருக்கக்கூடிய இடங்களில், ஆறாத புண்கள் மேலே இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம தடவி வந்தோம்னா எளிதில் அந்த எல்லா பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு குணமாகும், உடலும் நல்ல ஆரோக்கியம் பெறும். குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி ஜுரம் வந்து ஏற்படும். அதுலேயும் குறிப்பாக மழை காலங்களில், குளிர்காலங்களில் வந்து ஜுரம் ஏற்படும். சில சமயங்களில் கோடை காலங்களில் கூட உடல் சூட்டால் ஜுரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஜுரங்களை வந்து போக்குறதுக்கு இந்த மாதிரி தகரை செடியோட இலைகளை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக வந்து நறுக்கிக்கோங்க. அதை வந்து அரை லிட்டர் தண்ணீரில் வந்து போட்டு நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. இதை வந்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுத்து வர்ற பட்சத்தில் காய்ச்சல் எளிதில் வந்து குணமாகும், எப்பேற்பட்ட ஜுரமும் வந்து தணியும். இந்த மாதிரி இந்த தகரை செடியோட இலைகளை நம்ம அகத்திக்கீரை மாதிரி இலைகளை நல்லா நம்ம சமைச்சு அதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வர்ற பட்சத்தில் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு உடனடியாக நம்மளால் தீர்வு காண முடியும். அப்படி இல்லைனா அந்த இலைகளை வந்து அரைச்சி சாறு வடிவத்திலையும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். இதனாலேயே நமக்கு 2-3 நாட்கள்லேயே நமக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை மிக மிக எளிதில் வந்து குணமாகும். இந்த மாதிரி நம்ம உடலில் ஏற்பட்ட காயங்கள், புண்கள் அதை தீர்க்கறதுக்கு இன்னொரு வழி வந்து இருக்குது. இந்த தகரை செடியோட இலைகளை வந்து எடுத்துக்கோங்க,
நல்லா வந்து அதிலிருந்து சாறை அரைத்து எடுத்துக்கோங்க. அந்த சாற்றோட விளக்கெண்ணெய் சேர்த்து தைலம் பதத்துக்கு வந்து நம்ம நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். இதை வந்து உடலில் ஏற்பட்ட புண்கள் மேலே நம்ம தடவி வர்ற பட்சத்தில் அது வந்து மிக மிக எளிய முறையில் வந்து குணமாகும். இந்த தகரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வகைகள் வந்து இருக்குது. பெருந்தகரை, ஊசித்தகரை, இந்த மாதிரி நிறைய வகைகள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து காணப்படுது. ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை வந்து போக்குறதுக்கு ஒவ்வொரு வகையை வந்து நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாகவே எல்லா தகரைக்கும் சில மருத்துவ குணங்கள் வந்து இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது சாதாரணமாக இருக்கக்கூடிய தகரை செடி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தகரை செடியில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இந்த செடி எல்லாமே உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை வந்து அதிகரிங்க. கோடை காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள், காய்ச்சல், அதெல்லாத்தையும் வந்து போக்குங்க. இன்னும் நிறைய நோய்களுக்கு வந்து உங்களால் எளிதில் இந்த செடியை பயன்படுத்தி தீர்வு காண முடியும். பக்கத்தில் இருக்க செடியை கூட முழுமையாக பயன்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டர் திஸ் வேரி கிருஷ்ணா சைனிங் ஆஃப். பை ஃப்ரெண்ட்ஸ்.